हर हर शंकर जय जय शंकर शिव शिव शंकर हर हर शंकर जय जय शंकर शिव शिव शंकर தென்னாடுடைய பெரியவா போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி சர்வஜ்ஞா சர்வவியாபி பெரியவா சரணம் மாயப்பிறப்பருக்கும் மகாபெரியவா அடி போற்றி. நமஸ்காரம். காஞ்சி மகாபிரிவாளோட திருத்தொண்டர்களில் சங்கீத வித்வான்கள்லாம் இசையால் எப்படி பெரியவாளுக்கு தொண்டு புரிஞ்சிருக்கா அப்படிங்கிற பல விஷயங்களை பார்த்துன்னு வரத்தில் அரியக்குடி ஸ்ரீ ராமானுஜயங்காரோட அனுபவங்களை பார்த்தோம். அடுத்து நாம் பார்க்க போகிறது பெரிய சங்கீத மாமேதையான மகாராஜபுரம் ஸ்ரீ விஸ்வநாத ஐயர். தஞ்சாவூர் ஜில்லாவில் இருக்கிற மகாராஜபுரம் கிராமத்தை சேர்ந்தவர். இவர் கும்பகோணத்தில் வாசம் பண்ணியிருந்தார், அதுக்கப்புறம் சென்னையில் வந்து வாசம். மடத்தோட பெரியவாள்கிட்ட ரொம்ப தொடர்பு ஜாஸ்தி. அடிக்கடி பெரியவாள்கிட்ட வர்றது, தன்னோட இசை அஞ்சலியை செலுத்துறது, இப்படிலாம் பல கைங்கரியம் பண்ணியிருந்தவர். இவரோட அனுபவத்தில் கைங்கரியத்தில் முக்கியமாக ஒன்று சொல்லணும்னா, 1942 அந்த வருஷத்தில் காஞ்சிபுரத்தில் காமாட்சி கோவிலில் கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு பெரியவா ஏற்பாடு பண்ணினான். 1944 வருஷம் தை மாதம் 4ஆம் தேதி பெரியவா அங்கே கும்பாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணுறதுக்காக கிளம்பி வரா. இந்த கும்பாபிஷேக தேதி அந்த வருஷம் பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி தீர்மானம் பண்ணியிருக்கு. இந்த காஞ்சி காமாட்சி கோவில் கும்பாபிஷேகத்துக்கு இப்படி ஏற்பாடு பண்ணியிருக்கிறதே பெரியவா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு நாளாக தங்கிந்து, சாத்தனூர் அப்படின்னு தஞ்சாவூர் ஜில்லாவில் சாத்தனூர்னு இருக்குது, அங்கேருந்து கிளம்பி ஒவ்வொரு ஊராக தங்கி தங்கி பெரியவா என்ன பண்ணுறா, ஒரு ஒரு நாள் தங்கி 1944 வருஷம் ஜனவரி மாதம் 27ஆம் தேதி காஞ்சிபுரத்துக்கு விஜயம் பண்ணினான். காஞ்சிபுரத்தில் பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி கும்பாபிஷேகம் தேதி குறிச்சிருக்கு. பெரியவா கிட்டத்தட்ட ஒரு வாரம் 10 நாள் முன்னால் தான் காஞ்சிபுரத்துக்கு வரா. வந்துட்டு ஜனவரி மாதம் 31ஆம் தேதி கார்த்தால் கோவிலை வந்து பார்த்தா, எப்படி வேலையெல்லாம் நடந்துட்டுருக்கு, ஏன்னா கும்பாபிஷேகத்துக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது, திருப்பி யாகசாலெல்லாம் ஆரம்பிக்கணும், அதனால் அங்கே வந்து பார்த்தா. இப்படி வந்து கோவிலை சுற்றின்னு எல்லா வேலையும் பார்த்துன்னு வந்துட்டு இந்த தெற்கு பிரகாரத்தில் வந்து உட்காந்துனுட்டா. தெற்கு பிரகாரத்தில் உட்காந்துட்டு எல்லாத்தையும் பார்க்குறதே அம்பாளோட விமானம், அது நல்ல பளபளன்னு பாலிஷ் பண்ணி காப்பர் செப்பு விமானமாக பண்ணி வச்சிருக்கு பாலிஷ் பண்ணி. அப்படி இங்கே உட்காந்துன்னு இந்த தெற்கு பிரகாரத்தில் உட்காந்து பார்த்த பெரியவா உடனே கோவில் அதிகாரியெல்லாம் கூப்பிட்டா. கூப்பிட்டுட்டு அந்த மேலே இருக்கிற அம்பாளோட விமானம் செப்பு விமானமாக இருக்குது, அந்த தகுட்டெல்லாம் கயட்டி கீழே எடுத்துன்னு வா அப்படின்னு அந்த செப்பு தகுட்டெல்லாம் எடுத்துன்னு வந்து கீழே வச்சாச்சு. உடனே இது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னா, தங்கரேக்காக இருந்திருக்கு, செப்பு தகடு பண்ணி அதில் தங்கரை கொடுத்து தங்க விமானமாக காமாட்சிக்கு இருந்திருக்கு. இது அந்த கோவிலே ஒரு கல்வெட்டு இருக்குது, 14ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு, 14th century கல்வெட்டில் விஜயநகர சாம்ராஜ்யத்தோட கடைசி மன்னனான 2ஆம் ஹரிஹரராயனால் இந்த தங்கம் வெய்யப்பட்டதாக அங்கே கல்வெட்டில் இருக்குது. இப்படி பல வருஷங்கள் ஆகியிருக்கு, அப்பப்போ அதை கும்பாபிஷேகம் பண்ணுறதே அதை தங்கரை கொடுத்து தான் பண்ணியிருப்பா. இதுக்கு முன்னால் அம்பாளுக்கு கும்பாபிஷேகமானது கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னால் பெரியவாளோட பூர்வாச்சாரியால் பண்ணினது.
அப்படி காலம் ஆயிட்டதுனால இந்த தங்கரேக்கெல்லாம் அழிஞ்சு போயிடுத்து, வெறும் இந்த செப்பு தகுடு மட்டும் இருக்கு. அதை இவா பாலிஷ் பண்ணி அங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கா. அதை தான் எடுத்து கீழே இறக்க சொன்னான். இறக்கிட்டு உடனே என்ன பண்ணா, நகைக்கடை வியாபாரிகள் அவளை கூப்பிட்டு வரச்சுனா காஞ்சிபுரத்துலேருந்து, அவள்லாம் கூப்பிட்டு உடனே பெரியவா கேட்குறா, இந்த விமானத்துக்கு தங்கரேக்கு கொடுக்கணும்னா எவ்வளவு ஆகும்? ஏன்னா நம்ம கும்பாபிஷேகம்ன்றதே கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு அப்புறம் பண்ணுறோம், இந்த கும்பாபிஷேகத்துக்கே இவ்வளவு நாள் ஆயிருக்கு, அப்படி பண்ணுறதே இத்தனை நாள் கழித்து பண்ணுறதே, அந்த தங்க விமானமாக இருந்தது திருப்பி தங்க விமானமாக பண்ணணும் அப்படின்னு பெரியவாளுக்கு ரொம்ப ஆசை தாபம். அதனால் இதுக்கு மெல்லீஸாக தங்கரை கொடுக்கணும் எவ்வளவு போகணும் ஆகும் அப்படின்னு அவள்கிட்ட ஒரு அளவு கேட்கட்டா, எஸ்டிமேட் கேட்டா. அவள்லாம் நீளாகலாம் எல்லாம் அளந்து பார்த்துட்டு எல்லாருமா சேர்ந்துட்டு, ஒரு 100 பவுனானும் வேணும் அப்படின்னா, 100 சவரனானும் வேணும் அப்படின்னா, மெல்லீஸாக தங்கரை கொடுக்க அப்படின்னா. உடனே மடத்து அதிகாரிகள் சொன்னால், இப்போ தான் காசி யாத்திரையெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கு, மடத்தோட நிதி நிலைமை இப்போ 100 பவுன் செலவழித்து இதில் தங்கரை கொடுக்குற அளவுக்கு இல்லை, அதனால் இப்போ சதிக்கா இப்படியே செப்பு விமானமாகவே நம்ம கும்பாபிஷேகத்தை பண்ணிடலாம். ஏன்னா இன்னும் 1 வாரம்தானே இருக்குது, 31ஆம் தேதி பெரியவா வந்து பார்த்து இதை சொல்கிறா, அடுத்தது பிப்ரவரி 1ஆம் தேதியிலேருந்து கரெக்டாக சரியாக 7 நாள், 1 வாரம்தான் இருக்குது கும்பாபிஷேக தேதிக்கே. இப்போ நமக்கு அவகாசமும் இல்லை, அதுக்கேற்ற வசதியும் இல்லை, அதனால் இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு அதிகாரிகள் சொன்னால், உடனே பெரியவாசரா, நாம் கும்பாபிஷேகம்ன்றதே 100 வருஷத்துக்கு அப்புறம் பண்ணுறோம், இனிமேல் அடுத்த கும்பாபிஷேகம் எப்போன்னு தெரியல, எல்லாரும் என்ன பண்ணுவா, பின்னால் வரவா முன்னால் வரவா சாதாரண கோபுரமாக வச்சுருந்தா பின்னால் வரவா அதை தங்க விமானமாக பண்ணுவா, நாம் என்னடானா முன்னால் இருந்தவாள்லாம் தங்க விமானமாக அம்பாளுக்கு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கா, நாம் அதை செப்பு விமானமாக மாற்றுறோம் அப்படின்னா அது மனசுக்கு திருப்தியாக இல்லை, அதனால் எப்படியானும் தங்க விமானமாக பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணிட்டா தேவையில்லை அப்படின்னு பெரியவா தன்னோட விருப்பத்தை தாபத்தை வெளிப்படுத்துகிறா. எல்லாருக்கும் ஆசை தான், அதிகாரிகளுக்கெல்லாம் மட்டும், அங்கே மடத்தில் நிர்வாக அதிகாரிகளாக இருக்கட்டும் கோவில் நிர்வாக அதிகாரிகளாக இருக்கட்டும், அவளுக்கு என்ன தங்க விமானம் பண்ணுறதுக்கு என்ன கஷக்குமா, பண்ணினா நன்னா தான் இருக்கும், ஆனால் வசதி இல்லை. 100 பவுன் இப்போது எடுத்து கொடுத்து பண்ணுறாப்புல வசதியில் இதுக்கு பணம் செலவழிக்கிறதுக்கு இல்லை. அதனால சொன்னான் பெரியவா, எப்படியானும் பண்ணா தேவையில்லையே, எப்படியானும் பண்ணா தேவையில்லையே அப்படின்னு வருத்தப்பட்டுன்னு பேசின்னு இருக்கா. இத்தனை நாள் கழித்து பண்ணியும் நம்மளால் அப்படி பண்ண முடியலையே, பூர்த்தியாக பண்ண முடியலையே அப்படின்னு அப்படி அந்த தாபத்தில் பேசிகிட்டே இருக்கிறதையே சங்கீத வித்வான் மகாராஜபுரம் விஸ்வநாத ஐயர், ஐயோ இந்த பக்கம் போகிறவர் பெரியவா காஞ்சிபுரம் வந்திருக்கா, கும்பாபிஷேகம் வேற போகிறது அப்படிங்கிறதுனால முன்னால் வந்து தரிசனம் பண்ணணும் அப்படின்ட்டு வந்தவர் மடத்துக்கு போனார். பெரியவா காமாட்சி கோவிலுக்கு போயிருக்கான்னொன்னா காமாட்சி கோவிலுக்கு வந்துட்டார். வந்தால் பெரியவா இருக்கிற பிரகாரத்தில் வந்து நமஸ்காரம் பண்ணார். நமஸ்காரம் பண்ணால் பெரியவா வா 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 அப்படின்னு அவரை உபச்சாரம் பண்ணால் கூப்பிட்டா உட்காத்தி வச்சா. உடனே சொல்கிறா, மனசு ரொம்ப தாபமாக இருக்குது, வருத்தமாக இருக்குது. காரணம் என்னென்னா, அம்பாளுக்கு தங்க விமானமாக பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணணும்னு ஆசைப்படுத்தி இத்தனை நாள் கழித்து பண்ணுறது தான் பண்ணுறோம், கும்பாபிஷேகம் பண்ணுறோம், தங்க விமானமாக பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் அதுக்கேற்ற வசதி இல்லை அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரில, இப்படி ஆசைப்பட்டும் பண்ண முடியாதே இருக்கே அப்படின்னு தாபமாக இருக்குது. அதனால் நீ என்ன பண்ணு, அம்பாள் மேலே பாடு அப்படின்னு. எந்த ஒரு வருத்தமாக இருந்தாலும், எந்த ஒரு மன கஷ்டமாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் ஒரே மருந்து என்னென்ன, இசை தான். அதுவும் நம்மளது கர்நாடக சங்கீதத்தை கேட்டோம் அப்படின்னா, எப்பேற்பட்ட ஒரு சோகமாக இருந்தாலும், துக்கமாக இருந்தாலும், கஷ்டமாக இருந்தாலும், உடனேயே அது விடுபட்டு போய்டுறது. ஏன்னா இசைக்கு அப்படி ஒரு, சங்கீதத்துக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கு. அதுதான் பெரியவா சொன்ன, அதனால் நீ பாட அப்படின்னு. உடனே அவர் பாடினர், அம்பாள் மேலே பாடுறார். அப்படியே மனசு உருகி அவரும் பாடுறார். அவருக்கும் இந்த பெரியவா இப்படி விஷயத்தை சொன்னோன்னா அவருக்கும் ரொம்ப தாபமாக இருக்கு. இப்படி பெரியவா தாபப்படுறாளே, பெரியவா ஒரு காரியம் நினச்சி பண்ண முடியாத கூட ஒன்று இருக்குமா உலகத்தில், அதுவும் என்ன பெரியவா தனக்குன்னு ஆசைப்படுறா, அம்பாளுக்கு பண்ணோம்னு ஆசைப்படுறா, இப்படி முடியாத இருக்கே, பெரியவா மனசு வருத்தப்பட முடியுமா இருக்கே, தாப்பப்பட முடியுமா இருக்கே அப்படின்னு அவருக்கு மனசு ரொம்ப தாபத்தோடு அவரும் அப்படியே மனசு உருகி பாடுற. அம்பாளை கேட்டுருக்கிற வாழ்க்கெல்லாமும் இது ஏதாப்பில் பார்த்துட்டு இருக்கிறதுனால எல்லாருக்குமே என்ன பண்ணுறதுன்னு புரியல, அப்படி எல்லாரும் பிரமிச்சு நிற்கிறதே இவர் அப்படியே மெய்மறந்து மனசு உருகி விஸ்வநாதையும் அம்பாள் மேலே பாடினர். பாடினா பெரியவாளும் கண்ணம் மூடின்னு அப்படியே ஆனந்தமாக கேட்டு அப்படியே அந்த இசையில் மூழ்கினா லயிச்சா.
தயிச்சுட்டு உடனே சொல்கிறா, அப்பா இத்தனை நேரம் மனசு அவ்வளவு இறுக்கமாக சிரமமாக இருந்தது, ஏதோ சங்கீதத்தை கேட்டதுக்கு அப்புறம் பாட்டை கேட்டதுக்கு அப்புறம்தான் கொஞ்சம் மனசுக்கு விஸ்ராந்தியாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆச்சாரியால் பண்ணின கனகதாராஸ்தவம் தெரியுமோ அப்படின்னு, பக்கத்தில் ஒரு பையன் இருக்கா உனக்கு தெரியுமான்னா தெரியும் அப்படின்னு, உடனே எங்கே அந்த கனகதாராஸ்தவத்தை சொல்லும் அப்படின்னா, உடனே அந்த பையன் சொல்ல ஆரம்பித்தார். உடனே இவர் எல்லாரும் கனகதாராஸ்தவம்னா அநேகமாக எல்லாருக்கும் தெரிஞ்சதாக இருக்கும், ஆச்சாரியாரோட பண்ணின கிரந்தங்களில் வேறு எது தெரிகிறதோ தெரியலையோ கனகதாராஸ்தவம் அநேகமாக எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சதாக இருக்கும், காரணம் அதுவும் ஸ்திரீகளுக்கெல்லாம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சொல்ல ஆரம்பித்தா அங்கம் ஹரேஹே உலகபூஷணம் ஆசிரியந்தி அப்படின்னு ஜம்முன்னு கோஷ்டிகானமாக எல்லாருமே சேர்ந்துட்டு கனகதாராஸ்தவம் சொல்கிறார். கனகதாராஸ்தவம் சொன்னால் பெரிய அப்படியே கண்ணை மூடின்னு அமானுஷ்யமாக அப்படியே அசையாத உட்காந்துருக்கா, அது அப்படியே எல்லாத்தையும் கேட்டுண்டு. இந்த கனகதாராஸ்தவம் முடிஞ்சோடனே என்ன அதிசயம் நடந்தது அப்படின்னா, இந்த தரிசன மண்ணத்துக்கு வந்த இந்த ஸ்திரீகள் எல்லாரும் பார்த்துட்டுருக்கா இல்லையா, அவள்லாம் முன்னாலேயே பெரியவா 100 பவுன் விமானத்துக்கு வேணும்னு சொன்னால் பெரியவா இல்லை இல்லைன்னு தாபப்பட்டுருக்கான்னு தெரியும் இல்லையா, அவளுக்கு எல்லா கதையும் தெரிஞ்சதுனால என்னமோ தெரியல. இந்த கனகதாராஸ்தவம் சொல்லி முடிக்கிற சமயத்தில் அங்கே இருந்த ஸ்திரீகளுக்கெல்லாம் மனசுக்குள்ளே என்ன தோணித்தோ தெரியல. உடனே ஒரு அம்மா என்ன பண்ணால் தான் போட்டுருந்த ஒரு ரெட்டவட சங்கிலியை கேட்டி பெரியவாளுக்கு முன்னால் இருக்கிற அந்த மூங்கி தட்டில் வச்சு இதை பெரியவா விமானத்துக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு ஒருத்தர் போட்டார். இது ஒருத்தர் போடுறத பார்த்தா உடனே சும்மா இருப்பாளோ, இன்னொரு அம்மா தன்னோட சங்கிலியை கேட்டி போடுறா, இன்னொருத்தர் வலையில் கேட்டி போடுறா, புருஷாவில் இருந்தால் அவள் தானே சங்கிலி போட்டிருந்தா அவள் மைனர் செயினை போடுறா, மோதிரத்தை கேட்டி போடுறா. இப்படி இந்த கனகதாராஸ்தவம் பூர்த்தி ஆகிற சமயத்தில் என்ன எடுத்துனர், தட்டு நிறையா எய்தாப்பில் இருந்ததில் நகையாக குமிஞ்சுருத்து, நகையாக குமிஞ்சிருக்கு. கண்ணை திறந்து முழிச்சு பார்க்குற பெரியவா சிரிச்சுனே சொல்கிறா, பாரு ஆச்சாரியோட வாக்கோட சக்தியை பாரு, இப்படி 2500 வருஷத்துக்கு அப்புறமும் இன்னைக்கு நாம அதே கனகதாராஸ்தவத்தை சொன்னால் கூட பவுனாக வந்து குமிஞ்சுடுத்து, கனகமழையாக பொழிஞ்சுடுத்து அப்படின்னா சாக்ஷாத் ஆதிசங்கர பகவத் பாதாள் அவள் முத முதல்ல சொல்லியிருக்கிறதே இந்த ஸ்லோகத்தை கனகதாராஸ்தவத்தை சொல்கிறதே அம்பாள் கனகமழை பொழியாதையாக இருந்திருப்போம். இத்தனை நாளைக்கு அப்புறம் நம்ம சொல்கிறதுக்கே திருப்பி சொல்கிறதுக்கே இப்படி பவுனா கொட்டுறதுன்னா சாக்ஷாத் கைலாசபதியான பரமேஸ்வரனான ஆச்சாரியால் கனகதாராஸ்தவத்தை சொன்னால் எப்படி மகாலட்சுமி கனகதார பொழியாத இருப்போம். அதான் மகான்களோட அந்த வாக்கு விசேஷம், அதெல்லாம் மந்திரங்கள், மந்திரத்துக்கு துல்லியம்தான். அதனால் அதுக்கு என்றைக்கும் ஜீவசக்தி இருக்குது, அதை நாம் பக்தி ஸ்ரத்தையோடு அதை பாராயணம் பண்ணுறதே அதுக்கு உண்டான பலன் கிடைக்க தான் கிடைக்கிறதுன்னு நிரூபணம் பண்ணி காமிக்கிறாப்புல பெரியவா இங்கே பண்ணி காமிச்சிருக்க. இதை பார்த்து இந்த விஸ்வநாதே எல்லாருக்கும் ஆச்சரியம். உடனே விஸ்வநாதிட்ட சொல்ற, பாரு நீ வரத்துக்கு முன்னால் இப்படி நடக்குமா நடக்குமான்னு இருந்தது, முடியலன்னு ஒரு நிலைமையில் இருந்து மனசு முடியலேன்னு தாபமாக இருந்தது, ஆனால் நீ வந்து அம்பாளை பற்றி பாடின கனகதாராஸ்தவம் சொன்னோடனே பவுன் மழையாகவே பொழிஞ்சுடுத்து அப்படின்னா, உடனே அந்த நகைக்கடைக்காரெல்லாம் இருக்கே அவள்கிட்ட இதில் எத்தனை இருக்குது பாருங்கோ எடுத்துன்னு போய் இந்த ஒரு வாரத்துக்குள்ளே தங்க விமானமாக பண்ணி கும்பாபிஷேகத்தன்னைக்கு அதை ஏற்றிடணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஆச்சரியம் என்ன நடந்ததுன்னு சொல்லணுமா என்ன, எவ்வளோ வந்திருக்கோம்னர் இவா சொன்ன 100 பவுன் சரியாக விழுந்தது. அதுதான் கணக்குங்கிறது, படி இழக்கிறது படி இழக்கிறதுன்னு தான், அது கூடவும் கூடாது குறையவும் குறையாது. அப்படி சரியாக வேணுங்கிற அந்த ஸ்வர்ணம் நிமிஷத்தில் வந்து, அதுவும் பகவத்பாதாளோட கனகதாராஸ்தவத்தோட பெருமையினால் வந்தாப்பில் பெரியவா நமக்கு எல்லாருக்கும் உணர்த்தி, அதுக்கு மகாராஜபுரம் விஸ்வநாதையரோட இசை அந்த நாதோபாசனை முக்கிய காரணமாக இருந்ததுன்னு அவரையும் வாழ்த்த, அவர் அப்படியே கண்ணால் தண்ணி விட்டு ரொம்ப உணர்ச்சி பெருக்கோடு இருக்குது. இப்படி நடந்திருக்கு இப்படி நடந்திருக்குன்னா, அதுவும் நம்ம வந்ததுனால அப்படின்னு பெரியவா சொன்னாக்கா எப்படி இருக்கும். அப்படி ஒரு கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு, அந்த தங்க விமானமாக கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு மகாராஜபுரம் விஸ்வநாதையரோட அந்த இசை ஒரு கைங்கரியமாக இருந்திருக்கு அப்படின்னு தெரியுது. இப்படி 1944 கும்பாபிஷேகத்தில் விஸ்வநாதையர் பாடி இந்த தங்க விமானம் கும்பாபிஷேகம் நடந்தது அப்படின்னா, இன்னும் என்னென்ன அப்படி எல்லாம் நடந்தது, அதில் விஸ்வநாதையரோட பங்கு என்னங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம்.